ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாமனி சில முதலீட்டாளர்கள் நிறையா மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணியிருப்பீங்க குறிப்பாக பத்து இல்லை பத்துக்கு மேற்பட்ட ஸ்கீம்ஸில் முதலீடு பண்ணியிருப்பீங்க ஸோ அப்படி நிறையா ஸ்கீம்ஸில் முதலீடு பண்ணுறப்போ உங்களுக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்றது ஒரு சந்தேகம் தான் ஸோ சில தகவல்கள் நாங்கள் இன்றைக்கி சொல்ல போகிறோம் அதை பேஸ் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் சில மாற்றங்கள் பண்ணுறப்போ லாங் டேர்மில் ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அது எப்படி பண்ணுறது அப்படின்றத வாங்க வீடியோவில் போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் பண்ணக்கூடிய விஷயம் நீங்கள் கோல்டு பேஸில் முதலீடு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணுங்கள் ஸோ கோல் அப்படின்றது ஒரு இலக்கு நீங்கள் செட் பண்ணிக்கிங்க இப்போ இருந்து அடுத்த அஞ்சு வருஷம் கழித்து இவ்வளோ பணம் தேவைப்படுறதா இருக்கலாம் இல்லை பத்து வருஷம் கழித்து ஒரு பத்து லட்ச ரூபாய் தேவைப்படுறதா இருக்கலாம் எவ்வளோ பணம் தேவை அப்படின்றது தான் கோலு இந்த கோலானது முதலீட்டாளர் பொறுத்து வேரி ஆகும் ஒரு சில முதலீட்டாளர்கள் புது வீடு கட்டுறதுக்காக முதலீடு பண்ணலாம் நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதலீடு பண்ணலாம் குழந்தைகளோட மேற்படிப்பு இல்லை கல்யாணத்துக்காக முதலீடு பண்ணலாம் ரிட்டைர்மெண்ட் லைஃப்காக முதலீடு பண்ணலாம் ஸோ இந்த முதலீடுன்றது நீங்கள் என்ன மாதிரி முதலீடு பண்ணுறீங்க உங்கள் ரிஸ்க் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து அமையும் முதலீடு பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று லம்சமாக ஒன் ஷார்ட்டில் நீங்கள் முதலீடு பண்ணலாம் ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட்டில் மாத மாதம் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை நீங்கள் முதலீடு பண்ணலாம் ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு கோல் இருக்குது அந்த கோலானது அடுத்த பத்து வருஷம் கழித்து எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய் தேவைப்படுது நான் முதலீடு பண்ணக்கூடிய பணமானது வருஷம் வருஷம் ஒரு பன்னெண்டு பர்சன்ட் வளரணும் அப்படின்ற மாதிரி நான் இன்புட் கொடுத்தேன் அப்படின்னா மாத மாதம் வந்து நீங்கள் நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா கட்டினீங்க அப்படின்னா பத்து வருஷம் கழித்து உங்களுக்கு பத்து லட்ச ரூபாய் கிடைக்கும் அதை பேஸ் பண்ணி உங்கள் கோலை நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் ரெண்டாவது பண்ணக்கூடிய விஷயம் அசட் அலகேஷனை டிசைட் பண்ணுங்கள் அதை பேஸ் பண்ணி முதலீடு பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத உங்கள் போர்ட்ஃபோலியோவில் செக் பண்ணுங்கள் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா சில முதலீட்டாளர்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணுங்கள் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க அந்த ஃபண்டில் முதலீடு பண்ணுங்கள் சில டைமில் சம்ம எமோஷன் காரணமாகவும் முதலீடு பண்ணியிருப்பாங்க நிறையா ஸ்கீம்ஸில் பண்ணுறது ஒரு ப்ராசஸ் அதை பேஸ் பண்ணி முதலீடு பண்ணுங்கள் வேற யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்றத நம்பி மட்டும் நீங்கள் முதலீடு பண்ணாதீங்க அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு நஷ்டம் தான் கிடைக்கும் இந்தியன் மார்க்கெட்டில் பார்க்குறப்போ நிறைய அசட் கிளாஸில் உங்களுக்கு முதலீடு பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது உதாரணத்துக்கு ஈக்குவிட்டி ரிலேட்டடான கம்பெனி ஸ்டாக்ஸு கம்பெனி பண்ணலாம் அடுத்தது ஈக்குவிட்டி ரிலேட்டடான மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது டெப்டி ரிலேட்டடான மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமு கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு கோல்டு மியூச்சுவல் பாண்ட்ஸு கேஷ் ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குது ரியல் எஸ்டேட்டு ஃபிக்ஸ்ட் இன்கம் அப்படின்ற மாதிரி இருக்குது உங்கள் ரிஸ்க்கு எவ்வளோ பணம் நீங்கள் முதலீடு பண்ண முடியும் எவ்வளோ நாளைக்கு உங்களால் பண்ண முடியுறத பொறுத்து தான் அசட் கிளாஸை சூஸ் பண்ணி நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் ரெண்டு இல்லை மூணு அசட் கிளாஸில் முதலீடு பண்ணுங்கள் ரொம்ப நிறைய அசட் கிளாஸும் போகாதீங்க ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய மூணாவது விஷயங்கள் நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கக்கூடிய நிறையா ஃபண்ட்ஸில் எது அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுதோ அதை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதிலருந்து வெளியில் வாங்க வெளியில் வாங்கினா ரெடிம் பண்ணிவிடுங்க இனி ஒரு ஆயிரம் யூனிட் வச்சுருக்கீங்க அந்த ஃபண்டு சரியாக பர்ஃபார்ம் பண்ணால் அந்த ஆயிரம் யூனிட் விற்றுட்டு வெளியில் வந்துடுங்க சரி அது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்பீங்க நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு லார்ஜ் கேப்பில் போய் முதலீடு பண்ணியிருக்கீங்க ஒரு கம்பெனியில் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பெஞ்ச் மார்க்கை ட்ராக் பண்ணும் ப்ளஸ் வேறு விதமான மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய லார்ஜ் கேப் ஃபண்டு இந்த ரெண்டையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய லார்ஜ் கேப் ஃபண்டோட ஒப்பிட்டு பாருங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது தெரிஞ்சிடும் இது ரெண்டு ஸ்கீம்லேயும் கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லா பண்ணுதா சரியாக பண்ணலையா அப்படின்றத ஐடென்டி பண்ண முடியும் ஸோ இப்படியே பார்க்குறப்போ நீங்கள் ஒரு ரெண்டு இல்லை மூணு வருஷத்துக்கு செக் பண்ணுறப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய லார்ஜ் கேப் ஃபண்டானது மற்ற ரெண்டு ஃபண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ நல்லா பண்ணல அப்படின்னா ரெடிம் பண்ணிட்டு வெளியில் வந்துருங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபண்டில் முதலீடு பண்ணுங்கள் சப்போஸ் சரியாக பண்ணலை அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாள் வந்து அதுலேயே இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது வெத்துட்டு வெளியில் வரதுக்கான ஆப்ஷன்ஸ் ஈக்குயிட்டியில் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்லையும் இருக்குது அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்து பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை உங்கள் கோலு இல்லை உங்களுடைய அசட் அலகேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைங்க ரீடிசைன் ரீசஃபில் பண்ணுங்கள் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவுக்கும் டைவர்சிஃபிகேஷன் முறையில் முதலீடு பண்ணுங்கள் ஈக்குவிட்டி அசட் கிளாஸ்னால் ஓன்லி லார்ஜ் கேப்பில் மட்டும் பண்ணாதீங்க லார்ஜ் கேப் ஃப்ளெக்ஸி கேப்பு ப்ளஸ் மிட் கேப்பு அப்படின்ற மாதிரி பண்ணுங்கள் உங்கள் கோல் பேஸில் பண்ணுங்கள் டெப்டுனா ஒரு ரெண்டு இல்லை மூணு ஸ்கீமில் பண்ணுங்கள் கேஷ் ஈக்குவட்டிலேன்ட்ரிலேட்டடாகவும் பண்ணுங்கள் நீங்கள் டைவர்சிஃபை பண்ணுறப்போ ரொம்ப ஓவர் டைவர்சிஃபை பண்ணாதீங்க ஓவர் டைவர்ஸ்டி பண்ணி எதை சொல்கிறேன் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு முதலீட்டாளர் நாலு லார்ஜ் கேப் ஃபண்டில் முதலீடு பண்ணுறது மூணு மிட் கேப் ஃபண்டில் முதலீடு பண்ணுறது அஞ்சு ஃப்ளெக்ஸி கேப்பில் பண்ணுறது அஞ்சு ஏஎல்எஸ்எஸ் ஸ்கீமில் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பண்ணாதீங்க ரெண்டு இல்லை ஒரு ஆறு ஃபண்டுக்குள்ளே நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் அதற்கேற்ற மாதிரி கோல் பேஸில் முதலீடு பண்ணுங்கள் நீங்கள் ஓவர் டைவர்சிஃபை பண்ணுறப்போ ட்ராக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் உங்களுடைய ரிட்டனை வந்து குறைக்கிறதுக்கு வழிவகை செய்யும் மூணாவது ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா டூப்ளிகேட்டாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் சேம் கேட்டகரி ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் சரி சேம் அசட் கிளாஸில் முதலீடு பண்ணாதீங்க ஒரே மாதிரி அசட் கிளாஸ்னால் ஈக்குவிட்டியில் மட்டும் முதலீடு பண்ணாதீங்க அதே போல் டெப்ட்டில் மட்டும் முதலீடு பண்ணாதீங்க இன்கேஸ் நீங்கள் ஈக்குட்டில் மட்டும் முதலீடு பண்ணுறப்போ மார்க்கெட்டில் பதினஞ்சு இவ்வளோ இருபது பர்சன்டேஜ் டவுன் ஆகிறப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் ஒரு இருபது பர்சன்டேஜ் டவுன் ஆனிச்சு அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக போய்டும் நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்துடும் ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் ஸோ அடுத்த கவனிக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டு போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ பண்ணணும் ரிவ்யூனா டெய்லி பேசிஸில் நீங்கள் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள் ரிவ்யூ என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னா எத்தனை ஃபண்டு வச்சுருக்கீங்க அந்த ஃபண்டோட எண்ணி வேலுலாம் என்ன மாதிரி ஏறி இருக்கா இறங்கியிருக்கா உங்கள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்டானது அடுத்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸில் சேம் கேட்டகரியில் கம்பேர் பண்ணுறப்போ என்ன மாதிரி லாபம் கொடுத்துருக்கா நஷ்டம் கொடுத்துருக்கா அப்படின்றது செக் பண்ணி பாருங்க ப்ளஸ் ஓட வேல்யூ பார்த்துட்டிங்க அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சேஷன் என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குங்க ஸ்டாக்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி பார்த்துக்குங்க ஸோ ரிவ்யூ பண்ணுறப்ப தான் தெரியும் அந்த ப ஃபண்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையா பர்ஃபார்ம் பண்ணலைன்னா உங்களுக்கு வெளியில் வந்துட்டு வேறு விதமான ஸ்கீம்ஸை சூஸ் பண்ணி முதலீடு பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் ஸோ மேலே சொன்ன அந்த அந்த தகவல்களை வச்சுட்டு நீங்கள் தாராளமாக உங்கள் போர்ட்ஃபோலியோவை மாற்றி அமைங்க புது இன்வெஸ்ட் இந்த இதை பேஸ் பண்ணி நீங்கள் முதலீடு பண்ணலாம் நாங்கள் சொன்னக்கூடிய தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புகிறோம் வேறொரு வடிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்